வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல வெந்தய ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தி. வெந்தயம் வந்து நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். தேங்காய் பால் வந்து வெந்தயமும் தேங்காய் பாலும் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆத்தும். கருப்பட்டியும் ரொம்ப ஹெல்த்தி, அதில் நல்ல அயன் இருக்கு. இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுல 1 கப் தேங்காய், அதனால அதை பால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல உள்ள பால் போதும், தண்ணி பால்லாம் அதில் விடக்கூடாது. கெட்டியான பால் தேங்காய் பால் மட்டும். அப்புறமா கருப்பட்டியை காய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கு 200 கிராம் கருப்பட்டியோட ஜூஸ் வேணும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு 1 கப் தேங்காய், கொஞ்சமாக கருப்பட்டி. நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி கருப்பட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தை வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தேங்காய் வந்து நம்ம 1 கப் தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை வந்து பால் எடுத்து அந்த பால் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். கருப்பட்டியையும் காய்ச்சி அதனுள்ள அதில் உள்ள அந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ஜூஸையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய வெந்தயத்தை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதில் இப்போ நான் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு உள்ள எடுத்தது, இதை இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ கருப்பட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து ஸ்வீட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்புல எல்லாம் சூடு பண்ணலை. இது நல்ல குளிர்ச்சி. சம்மரில் இந்த ட்ரிங்க் எடுக்கும் பொழுது உடல் சூட்டையெல்லாம் தணிக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.